ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாலா நியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாமளே இப்போ போகிறது என்னன்னா, ஒரு வீட்டுக்காக பண்ணியிருக்க ஒரு பைப்பான டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்பை பார்க்க போகிறோம். இந்த அம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்கணும் எல்லா பொருளுமே. ஸோ அதில் நம்மளும் வந்து வந்து டால்பி டிடிஎஸ் அண்ட் டால்பி டிஜிட்டல் டபிள்யூ ப்ளஸ்ஸு, அதே மாதிரி அவங்க வந்து பிசிஎம் பொருளாஜிக் டூ எல்லாமே சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நாமளும் அவங்க பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டாக நான் அப்படியே ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். ஃப்ரெண்டில் பார்த்தா நான் வந்து ஒரு அக்லி ஷீட் போட்டுக்கோங்க. கஸ்டமர் நம்மகிட்ட ஆர்டர் சொல்கிறப்ப வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாஸ்டர் கண்ட்ரோல், இது என் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு சப்பு பேஸ்டு போட்டுக்கோம். இது பார்த்தா நம்முடைய லைட் ஆன் ஆஃப் போட்டுக்கோம். ஸோ லைட் ஆன் பண்ணிக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் பண்ண வந்து யூஎஸ்பி ஆன் ஆகும். இது நம்முடைய ஆக்சன் போட்டு, இது நம்முடைய டால்பி டிடிஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கன்வெர்ட்ரு போட்டிருக்கோம். ஸோ அதோடையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்டிக்கல் கோஆக்சல் ஹெச்டிஎம் தரப்போ வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தீங்க. இதை நாம் போட ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு இது நம்ம ஆன் ஆஃப் ஸ்டீம் தரல போட்டுக்கோ. நம்ம அதாவது ஆம்ப் ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதை பற்றி இப்போ வந்து லைட்டிங் லைட் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ லைட் எப்படி நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், லைட் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆம்புடைய இன்டீரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்டீரியர் பார்த்தா ஃபஸ்ட் நம்ம வந்து நம்முடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துலாம். நம்ம வந்து ஹெச்டி போட்டிருக்கோம், பியூர் கப்பரம் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 10 ஆம்ஸ் மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். இது வந்து டைப் 16 போட்டிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து திக் நல்லா ஹைட் நல்லா அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய பாஸ்வேர்ட் பார்க்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தோன்னா வந்து 10,000 MAh 50 வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 பட்டில் எடுத்து 3 ஒன்று போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நம்முடைய இருந்து வர 12 எடுத்து நான் வந்து நம்முடைய டால்பி போட்டுக்காக கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி நம்ம 012 எடுத்து நான் வந்து நம்ம லைட்டிங் ஃபேன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாம்ப வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் முடிவு போட்டுக்கிறோம். இதில் இதை பார்த்தா நம்முடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் சப்பு சென்டராக வந்து ஒரு 3 நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்ம இதில். நெக்ஸ்ட்டு நம்முடைய ஃபைவ் சேனல் பார்த்தா நான் வந்து எஸ்டிகேவோட ஃபைவ் சேனல் போட்டு போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எஸ்டிகேவோட 402950 அந்த ஐசி போட்டுருக்கு. இது வந்து ஒரிஜினல் போட்டுக்கணும் நம்ம இதில். ஸோ இது ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வர டெப்த்தும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு. இது போட எல்லா கெப்பாசிட்டி வந்து கெல்ட்ரான் போட்டுப்பாங்க, கெல்ட்ரான் அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டாக பாக்ஸ் டைப் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம சப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு 4 ஃபெட்டு போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து 5 வந்து 4 பீஸ் போட்டிருப்பாங்க, 2 பேர் போட்டிருப்பாங்க, அதாவது 4 பீஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ இதில் வந்து சப்போட டெப்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சப் ஃபோர் நீங்கள் 12 தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே நீங்கள் 6-8 போடுவோம், நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்முடைய பொலாரைசேஷன் பார்த்தோம்னா நான் வந்து நம்முடைய பீட்டுக்காக வந்து நான் வந்து ஆடியோ வட்டு பிராண்டில் வந்து JRC 1258 அந்த ஐசி போட்டால் பீட் கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த பீட்டை பார்த்தீங்க எல்லா கம்பெனிஸும் ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கோம். வந்து ரொம்ப ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி இதோட பேஸ் ட்ரிபிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் ரைட்டில் பேஸ் நீங்கள் சூப்பராக எதிர்பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம சப்புக்காக வந்து ஃபஸ்ட்டோட கிராண்ட் சப் போட்டிருக்கேன். ஸோ கிராண்ட் சப்பு சொல்லவே தேவையில்ல, இதில் வர பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பேஸ் வந்து சாஃப்டாக ஹார்டாக ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம், அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்போம் நம்ம இதில். நெக்ஸ்ட்டு நம்முடைய சரவுண்டுக்காக வந்து டால்பி சரவுண்டு போட்டால் யூடி பிராண்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த போர்டில் பார்த்தா அதை போட்டிருப்பாங்க. ஸோ டால்பி டிஜிட்டல் சரவுண்டு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம சரௌண்டு சென்டருக்காக வந்து போர்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த SMDIC 2 ஐசி போட்டிருப்பாங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சரௌண்டிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆம்பில். நெக்ஸ்ட் நம்முடைய நம்முடைய டால்பிக்காக வந்து நம்ம வந்து ஒரு 6 கெய்னர் போட்டிருக்கோம். நம்ம கெய்னர் தேவையில்ல, கஷ்டம் கேட்டாங்க நம்ம போட்டிருக்கோம், பட் கெய்னர் தேவையில்லை இதுக்கு, பட் போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்புக்கு வந்து அந்த ஒரு ஃபேன் போட்டுக்கோம் நம்ம. அது மாதிரி ஃபைவ் சேனலுக்கு அந்த ஒரு ஃபேன் போட்டுக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து சப்புக்கு வந்து அந்த ஹீட் சென்டர் ரொம்ப ஹீட் ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருப்போம். நல்லா வந்து ஒரு 12 ஹீட் சிங் போட்டிருப்போம். சப்பு வந்து நீங்கள் ஒரு கண்டிஷன் வந்து ஒரு 6 போனால் ரொம்ப ஹீட் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபேனும் போட்டிருக்கோம், ப்ளஸ் அந்த மாதிரி ஹீட் சிங் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டால்பி டிடிஎஸ்க்காக வந்து நான் வந்து ஒரு FT-03 கிட் போட்டிருக்கேன். இப்போ தான் தெரியும் இதை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டால்பி யூஸ் பண்ணுறப்போ இல்லை டால்பின் காட்டும், டிடிஎஸ் காட்டும், பீஸும் காட்டும் உங்களுக்கு. ஸோ வர ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக வந்து கீழே ஒரு பக் போர்டு தட்டில் கீழே போட்டிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியாது கீழே போட்டிருப்பேன். ஸோ பக் போர்டு தட்டில் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் வர குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் வர அந்த சரௌண்டிங் சென்ட்ரு எல்லாமே ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆம்புடைய பேக் சைட் பார்க்கலாம். நம்ம ஆம்புடைய பேக் சைட் பார்த்தா கீழே நம்ம வந்து ஒரு
ஆர்சிஏ கொடுத்துக்கணுமா இது பார்த்தா வந்து ஆக்ஸ்க்கு கொடுத்துக்கணுமா இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் கொடுத்து யூஸ் பண்ணி காணீங்க ஸோ அந்த லெஃப்ட் ரைட் கொடுத்து யூஸ் பண்ணி காணுமா நெக்ஸ்ட் பார்த்தா நம்முடைய இன்புட் பார்க்குற போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு கோஎக்ஸலுக்கு ஒரு ஆப்டிக்கலுக்கு அதுலேருந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்போம் இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து வந்து நீங்கள் வந்து மாற்றி காணீங்க மாற்றி ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து இப்போ நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஆன் பண்ணிட்டேன் ஸோ இந்த போர்டு உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு போர்டு ஆன் ஆகிடுச்சு இப்போ தான் வந்து கோஎக்ஸல் இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து கோஎக்ஸல் இப்போ வந்து இருக்கும் இருக்குது ஸோ இதை மாத்திர பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட்டில் மாத்திரப்போ வந்து இப்போ எச்சுமே ஆன் ஆச்சு உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் உங்களுக்கு எச்சுமே ஆன் ஆகிடுச்சு தெகன் இன்புட் மாத்திரப்போ வந்து ஆப்டிக்கல் ஆன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு உங்களுடைய கோஎக்ஸல் ஆன் ஆகிடுச்சு இன்புட் மாத்திரப்போ உங்களுடைய டிவியோட ஏஎஸ்சி ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ வந்து ஒரு இன்புட் சுவிட்ச் வந்து கொடுக்கணும் சுவிட்ச் இன்புட் நல்லா கொடுத்துருக்கணும் மேம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் சைட் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது நம்முடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கொடுத்துருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் இது சென்று சமூகத்தில் போட்டுக்கணுமா இது டம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம அப்படியே இன்டீரியர் ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்போம் ஸோ மாதிரி சவுண்ட் கோட் ரொம்ப நல்லாயிருக்கும் கசகசன் இருக்காது அதே மாதிரி நம்முடைய ஆம்பில் எந்த ஆம்பளை ஹம்மியும் வராது ஸோ நம்ம பர்ஃபெக்டாக போட்டுக்கணுமா ஓகே நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஆம்பளை டெமோ செக் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து உங்கள் பென்ட்ரைவ் எப்படி காட்டுறது இப்போ வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் ஆஃபில் இருக்குது ஸோ நம்ம ஏசி ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் போட ஆளாயிரம் உங்களுக்கு ஸோ நான் ஃப்ரெண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஓகே ஃபஸ்ட் நான் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் லெட்டர் போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் லெஃப்ட் மட்டும் போடுறேன் ஜீரோ பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து சப்பு ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்க ரொம்ப சூப்பரு நடுவுல தான் வந்தா அவ ஃப்ரெண்டு ஓடி நெக்ஸ்ட் சரவுண்ட் மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த அவ்வளோ ஒரு சரௌண்டிங் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கேட்டு பாருங்கள் சரௌண்டிங் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் சென்டர் மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஐயோ ஐயோ என்ன நடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்டு சென்ட்ரு சப் மொத்தம் ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்க நீங்க